ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 26 கேரக்டர், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு குளூவாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளூவால் இல்லைன்னா எமோட்டு, எமோட் இல்லைன்னா கன் ஸ்கின் அப்படிங்கிறது எல்லாமே பர்மனெண்ட்டாக தர போகிறாங்க. 26 கேரக்டரில் ஏதோ ஒரு கேரக்டர் உங்களுக்கு தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே வா கைஸ், அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முடிச்சாவே பார்க்க போகிறோம். இன்னும் அந்த ஈவெண்ட் எப்போ வந்துச்சு, அந்த ஈவெண்ட் இப்போ வேண்டாம் பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி 6 மணிக்கு நம்ம அந்த லைவ் எல்லாருமே பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டில் வர்றது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே வா கைஸ், எல்லாருமே 450 வாட்ச் வந்து வியூ பார்க்கணும். 450K வரைக்கும் வியூ ஆனால் மட்டும்தான் எல்லாருமே இந்த லைவை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு 100 பேர் பார்ப்பீங்களா மேக்ஸிமம். அந்த 100 பேரில் யாராவது, அந்த 100 பேரில் யார் வேணாலுமே அந்த வீடியோவை போய் பாருங்கள். லைவை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தருவேன்னு சொல்லிட்டானுங்க. ஓகே கைஸ், அந்த 26 கேரக்டரில் ஒரு 11 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்டில் இருக்குது, காயின் இல்லை டைமண்டில் இருக்குது. அந்த ஒரு 11 கேரக்டரில் என்னென்ன பவர், அந்த 11 கேரக்டரில் என்ன கேரக்டர் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ முழுசாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ், அதுபோல் நம்ம சேனலை நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட பெல் ஐக்கான் வந்து கிரியேட் ஆகும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, அதில் என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, லிக்விடாக இருக்குது, உல்ஃபாராக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்காங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாம் பக்கரி இருக்குது, அப்படியே அல்வாராவா ஒரு பேர் அவர் தெரியல, நொட்டாரா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A124 கபீலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷானி கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி க்ளூ, இந்த மாதிரி எக்கச்சக்க கேரக்டர் இருக்குது. ஏதோ ஒரு கேரக்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன், லிக்விடா க்ளூ தசா, நான் தசா கேரக்டர் மிஸ் பண்ணிட்டேன், இது போக தசா இருக்குது. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300K வந்தால் இது தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 450K வந்துச்சுன்னா, 450K வந்துச்சுன்னா இந்த 26 கேரக்டரில் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 450K வந்துச்சுன்னா இந்த க்ளூவாலில் ஏதோ ஒன்று, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து MP40, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த M79 அப்படிங்கிற அந்த கன்ஸ்கின் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக தரப்போகிறாங்க. ஓகேவா கைஸ், ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரக்டர் நம்ம ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊக்காங்க பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம வந்து ஊக்காங்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முடிச்சாவே பார்க்க போகிறோம். ஊக்காங்க நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, இந்த OB27 அப்டேட் இருக்குமே ஏக போக பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரு கில் அடித்தா கூல்டவுன் ஆகுங்க. ஊக்காங்க மாறினா உங்கள் மேலே புல்லட் படாதுன்னு சொல்லுவானுங்க, ஆனால் புல்லட்டில் ஊக்காங்க புஷ்ஷாக மாறினாலும் புல்லட் படுவோம், புல்லட் பட்டால் புஷ்ஷும் உடையும். ஓகேவா கைஸ், அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் யாருக்கும் சுட தெரியல, சுட தெரிஞ்சால் ஊக்காங்க ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ கேரக்டர் இருக்குது செகண்டாக. க்ளூ கேரக்டரில் வந்து ஒரு ஒர்த்தான கேரக்டர் தான். ஓகேவா கைஸ், க்ளூ கேரக்டரில் வந்து ஒரு ஒர்த்தான கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் குவாலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு கேரக்டர். கிளாஸ் குவாலில் கண்டிப்பாக வந்து இந்த கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து ஒர்த்தான கேரக்டர். ஏன்னா வந்து உங்கள் எனிமி வந்து ஸ்பேட்டேட் பண்ணுவோம், அதை பார்த்தீங்கன்னா எனிமி எங்கெங்கே இருக்கான உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீங்கள் லெவல் 1 இருந்தீங்கனாவே உங்களுக்கு 4.5 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதே நீங்கள் லெவல் 6 அப்கிரேட் பண்ணால் 7% வரைக்கும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 மீட்டருக்குள்ளே கிளாஸ் குவாலில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 50 மீட்டர் தான் இருக்குது சரௌண்டிங். ஓகேவா கைஸ், சென்ட்ரல் இருந்தால் எல்லாமே சரௌண்டிங் 50 மீட்டர் தான் இருக்கும். அதனால் எங்கே இருக்கான்னு ஈஸியாக நீங்கள் இது கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிமி எந்த இடத்துல வரான், எந்த இடத்துல மூவ் ஆகிறான் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ரேங்க்டுலாம் யூஸ் ஆகும். ஓகேவா கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பீலாக இருக்குது. மூணாவது நான் சொல்ல போகிறது, நான் மூணாவதுன்னு சொல்கிறது நான் ரேங்க் வைஸில் இல்லை. கப்பீலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் பண்ணும். ஓகேவா கைஸ், நீங்கள் ஒரு மெடிக்கல் சுற்றுறீங்கன்னா உங்களுக்கு 75 HP தான் ஏறும், ப்ளஸ்ஸாக உங்களுக்கு 20 HP வந்து சீக்கிரமாக ஏறும் மேக்ஸிமம். இந்த கேரக்டர் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாக்டவுன் ஆகிட்டாலும் சரி, உங்கள் டீம்மேட் நாக்டவுன் ஆகிட்டாலும் சரி, உங்களுக்கு 30% வந்து டவுன் ஆனும்போது குறையிறது வந்து கம்மியாகும். ஓகேவா கைஸ், உங்களோட பிளட்டு குறையிறது வந்து ஸ்லோவாகும். 30% வந்து நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A124. இந்த A124 பற்றி நானும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, OB27 அப்டேட்டிங் மேலே எக்கச்சக்க பேர் இந்த A124 பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோவும் தனியாக நான் மேக் பண்ணி போடுறேன். அந்தளவுக்கு ஒர்த்தானதா, நீங்கள் 4 செகண்ட்ஸில் கூல்டவுன் பார்த்தீங்கன்னா 10 செகண்டு, 4 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 பிளட் வந்து ஒரு நெரு 4 செகண்டில் 60 பிளட் நீங்கள் லெவல் 6 வச்சுருந்தீங்கன்னா 60 பிளட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா கைஸ்,
ஒர்த்தான கேரக்டர். இந்த கேரக்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் க்ளூ எடுக்கிறதா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா கைஸ், கடைசியாக நம்ம என்ன கேரக்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் கடைசியாக தனியாக பேசுவோம். ஓகேவா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உல்ஃபாரா இருக்குது. உல்ஃபாரா பார்த்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை கைஸ். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ, செம்ம கேரக்டர் ப்ரோ, இது ஒர்த்தான கேரக்டர் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேரக்டர் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனு தெரியல. ஓகேவா கைஸ், ஸ்டெப்பையும் அதே நிலமை தான். ஸ்டெஃபியும் பார்த்திங்கன்னா கிராவிட்டி இதாகுது, அதுக்கப்புறம் அது கிராவிட்டி அது அதுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் கிராவிட்டியில் ஒர்க் ஆகுது, வெளியே போயிட்டால் ஒர்க் ஆகுதான்னு கூட தெரியல. அதனால் இந்த கேரக்டர் நான் யூஸ் பண்ணுறதில்ல. சானி கேரக்டர் ஓகே, ஸ்டெஃபியை விட சானி கேரக்டர் ஒரு ஒர்த்தான கேரக்டர் தான். ஓகேவா கைஸ், ஒரு ஒர்த்தான வேறு லெவலான கேரக்டர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வெஸ்ட்டு வந்து டூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அப்கிரேட் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கில் அடிக்கும் போதுமே உங்களுக்கு ஒரு வெஸ்ட் வந்து அப்கிரேட் ஆகுது, உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் டீம் மட்டுக்கும் சேர்த்து ஆகுது. ஓகேவா கைஸ், இது ஒரு பெனிஃபிட், கூடுதலான ஒரு பெனிஃபிட் உங்கள் டீம் மட்டுக்கும் சேர்ந்து ஆகுது. அதனால் நீங்கள் இந்த கேரக்டர் கூட எடுக்கிறதா கூட எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா, நான் வந்து வெறுத்தனமாக ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சானி கேரக்டர் எடுக்கலாம். நம்ம பாம் பக்ரி வந்துட்டார் உள்வாரா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பக்ரி. ஓகேவா கைஸ், பாம் பக்ரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு 16% டேமேஜ் அதிகமாக கொடுப்பாரு. இப்போ 100 போகுதுன்னா 116 போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10% ரேஞ்ச் அதிகமாக போகும். ஓகேவா கைஸ், 10% ரேஞ்ச் அதிகமாக போகும். அதே போல் நான் வந்து இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி அதை தொட்டு பார்த்தேன், அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, நம்ம உல்ஃபாராவுக்கு அதே தான். ஓகேவா, ரேஞ்ச் 10 மீட்டர் சேர்த்து கொடுப்பாரு உல்ஃபாரா, அவ்வளோதான். தசா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமாக இருக்குது. இந்த 4 விதத்தில் என்னென்ன விதம்னு எனக்கு அத்தியமாக தெரியல. இந்த யாராச்சும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா போய் பாருங்கள். ஓகேவா கைஸ், இந்த தசா கேரக்டர் எப்பேற்பட்ட கேரக்டர், நான் வாங்கவே இல்லை இந்த கேரக்டர், நான் என்னன்னு தெரிஞ்சுக்க கூட கிடையாது ஈவெண்ட்டில் வந்தபோது. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் தசா கேரக்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டரை நானும் எடுத்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஓகேவா கைஸ், நான் அந்த தசா கேரக்டர் தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட இல்லை, நொட்டாரா கூட ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் வாங்கிக்கலாம், லிக்யூடாக கூட ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க வர மாதிரி ஈவெண்ட்டில் வரும்போது. அதெல்லாம் பேசிவ் ஸ்கில் தான், இதுவும் ஒரு பேசிவ் ஸ்கில் தான். ஒர்த்தான ஸ்கில்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இதில் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேமேஜ் ஃபால் டேமேஜ் வந்து 50% வந்து குறைக்கிறோம், டேமேஜ் வந்து ரெக்கவர் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் லெவலில் இருந்தால் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கு, அதுவும் 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இது என்னென்னு எனக்கு புரியலை. இதை தனியாக நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். தசா கேரக்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த ஈவெண்ட்டில் வந்து தசா தான் எடுக்க போகிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட க்ளூ இருக்குது. ஓகேவா கைஸ், நீங்கள் தசா எடுக்கணும் நான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் தனியாக வீடியோ போகிறதுக்காக தான் இந்த தசா கேரக்டர் நான் எடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிறதுனா க்ளூ எடுங்க, ஊக்காங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நொட்டாரா கூட இருக்கலாம். என்னோட நொட்டாரா கூட சொல்கிறேன், அது ஒரு மொக்கடா, அது கார் ஓட்டின மட்டும் தான் ஹெச்பி ஏறும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் ஒரு ஒர்த்தான கேரக்டர் தான். லிக்யூடா இருக்குது பார்த்தீங்களா, லிக்யூடா வந்து வேறு லெவல்னு சொல்லவே மாட்டேன். அந்த புசுலையோ இன்னொரு 250 ரூபா அப்படின்னு நினச்சோம், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது 250 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிளட்டு தான் நம்ம சுற்றணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டார் 250க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால் நீங்கள் கிளாஸ் கால் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கேமும் வரும்போது உங்களுக்கு 250 வராது, கில் அடிக்கும் போது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். கிளாஸ் காலில் ஒர்த்து கிடையாது, ரேங்கில் மட்டும்தான் ஒரு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு கில்லுக்கும் உங்களுக்கு 15% ஜிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா கைஸ், அது மாதிரி 35% வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு 235-250 மொத்தமாக ஆகும். அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொட்டாரா, நொட்டாரா வந்து இப்போ வேறு லெவலான ஒரு கேரக்டராக மாறிடுச்சு. ஏன் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நொட்டாரா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காரோ ஜீப்போ ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஜீப் எடுத்துட்டு நீங்கள் ஜோனு வெளியே போய் இப்போ ரிவ்யூ பாயிண்ட் இருக்குது ரேங்க்லலாம் ரிவ்யூ பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மெடிக்கிட் சுற்றவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு மேக்ஸ் லெவலில் வச்சுருந்தீங்கன்னா 2 செகண்டுக்குமே உங்களுக்கு 5-5 HP வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா கைஸ், 5-5 HP வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா கைஸ், 5-5 HP வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் அசால்ட்டாக வந்து நீங்கள் வெளியே போய் ரிவ்யூ பண்ண முடியும். செகண்ட் ஜோன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிவ்யூ பாயிண்ட் ரிவ்யூ போர்ட் வந்து போயிடும். அதுக்குள்ளே உங்கள் டீம் மட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஜோனுக்கு வெளியே போய் கூட இந்த இடத்துல நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ், கார் இருந்தால் போதும், இல்லை ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், பைக்கோ காரோ ஜீப்போ ஏதோ ஒன்று இருந்தால் போதும், இந்த கேரக்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிவ்யூ போர்ட்டுக்கு நீங்கள் போகிறதுனா. இது ரேங்க்கில் இந்த மாதிரி ஒர்த்துக்கான கேரக்டர், இந்த கேரக்டர் கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா கைஸ், இதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் ஸ்பீடாக போகும் பார்த்தீங்களா, அந்த ஜீப் ஸ்பீடாக போகிற அந்த கேரக்டரையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1% மேலே கார் ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்டுக்கு 1 HP வந்து 5-5 HP வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஜோனுக்கு வெளியே போய் கூட உங்கள் டீம் மட்டும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். இது ஒர்த்தான கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ரிவ்யூ போர்ட் இருக்கிற வரைக்கும், இந்த கிராங்கடில் ரிவ்யூ போர்ட் இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு ஒர்த்தான கேரக்டர். ஓகேவா கைஸ், இந்த ரிவ்யூ போர்ட் இருக்கிற வரைக்கும். ஓகே, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்,
அப்படி பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ கேரக்டர்ஸ் நம்ம டாப் த்ரீ பார்த்துடலாம். ஓகேவா, நான் டாப் ஃபோர் பார்த்துடலாம். தசா கேரக்டர் நான் சொல்லுவேன், ஏன்னா அது என்ன இதுன்னே தெரியல, அது விட்டுறான் அது கூட விட்டுறலாம். சரி, என்னன்னு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா கைஸ், அதனால் அது தெரிஞ்சால் அந்த தசா கேரக்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த தசா கேரக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை வாங்கிக்கங்க. அப்படி இல்லை ப்ரோ, இது வாங்கினதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ அப்படி இருந்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட சொல்லுங்கள், அதுவும் நான் தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டாப் த்ரீ பார்த்தலாம். A1 2 4 அப்படி இல்லைனா க்ளூ, அப்படி இல்லைனா வந்து ஹூகாங். ஹூகாங் கூட நீங்கள் டாப் த்ரீயாக வச்சுக்கலாம். டாப் டூவில் பார்த்தீங்கன்னா A1 2 4 வச்சுக்கலாம். க்ளூ வந்து கிராஸ் ஸ்குவாட்ல வந்து ஒரு ஒர்த்தான கேரக்டர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து க்ளூ தான் எடுக்கணும். யார் எடுத்தாலும் நான் க்ளூ கேரக்டர் எடுங்க. அப்படிலாம் இந்த தசா A1 2 4 அது உங்கள் இஷ்டம் ப்ரோ, நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் க்ளூ எடுங்கன்னு சொல்லுவேன். க்ளூ வந்து கிளாஸ் ஸ்குவாட்ல வந்து ஒர்த்தான கேரக்டர். அது லாஸ் ஜோன்லேயும் ரேங்க் உள்ள லாஸ் ஜோன்லேயும் வந்து ஒர்த்தான கேரக்டர். ஓகேவா கைஸ், ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மாதிரினா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பெல் ஐக்கான் வந்து கிரியேட் ஆகும், அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக இன்றைக்கி நான் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைவை எல்லாருமே பாருங்கள். ஓகேவா கேஷ், அந்த லைவை பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் எமோட் அப்படின்லாம் இந்த கேரக்டர் எல்லாமே உங்கள் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. ஓகே கைஸ், ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மாதிரி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல்லைக்கான வரும், பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சொன்னீங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பிரச்சனை, அருமையான வீடியோ சந்திக்கலாம். பெட்டா, பாய்.